அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இந்த ஆடி மாதம் அதாவது 17/7/2019 முதல் 17/8/2019 வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 10 இடத்தில் இருக்காருங்க. ஆடி மாதம் 18 வரைக்கும் 10 இடத்துக்கும், அதுக்கப்புறம் லாபஸ்தானமாகி 11 இடத்திற்கும் வராரு. 11 இடம் அப்படின்றது வந்து பகைஸ்தானம் அப்படின்னு எடுத்தா கூட அது ஒரு நல்ல ஸ்தானம் தாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். 10 இடத்தை இருக்கும் வரைக்கும் அப்படின்னு 11 இந்த மாசம் முழுவதுமே தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் அப்படின்றது அபரிமிதமா இருக்கும். நீங்க ஒரு 20% நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா அது ஒரு 200% ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வளர்ச்சின்றது காணக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்கு. ஆனாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பியூட்டி பார்லர், ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கீங்க பார்த்தீங்க மட்டும்தான் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். மற்றபடி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அது அபரிமிதமான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்குங்க. 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் உங்க முயற்சி ஸ்தானம். முயற்சின்றது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு குரு பகவான் இருக்கிறதால. அதே மாதிரி சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடத்துக்கு உண்டான செவ்வாய் 11 இடத்துல இருக்கிறதும், 3 இடத்துல குரு பகவான் இருக்கிறதும், கூட பிறந்தவங்க அது அண்ணா தம்பியா இருந்தாலும் சரி அக்கா தங்கையா இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு என்ன ஆலோசனை கேட்டாலும் அவங்க வழங்க தயாராக இருப்பார்கள். அது வரைக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லக்கின்னு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு எங்க அண்ணன் எங்களோட எங்களோட அக்காவோ நான் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணல, ஆனா கேட்ட உடனே டக்குன்னு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நீங்களே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சகோதர கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நிலம் வாங்கி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல நிலம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசத்தை நீங்க தள்ளி போடுறது நல்லது. எதிர்பார்த்த லாபமோ, நிலம் விற்கும் போது எதிர்பார்த்த லாபமோ, இல்ல நிலம் வாங்கும் போது ஒரு சரி சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாசம் தென்படுறதால நிலம் வாங்கி விற்கிறவங்க, அதே மாதிரி நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாகனம் ஓட்டுவர்கள், அது சைக்கிளா இருந்தாலும் சரி, டூ வீலர் இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுபவர்கள் கொஞ்சம் கவனமுடன் நிதானமாக செல்லவும். பெரிய அளவுல பாதிப்புன்றது இல்லை அப்படின்னா கூட நம்ம எச்சரிக்கை, நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம நிதானமா போகிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல வந்து இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படின்றது காணப்படும். ஒரு நாளைக்கு சும்மா நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு சோர்வு அப்படின்றது இருக்கும், ஒரு ஆட்டி தலைவலி இருக்கும், இன்னொரு ஜலதோஷம் இருக்கும். இப்போ மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஏதோ ஒன்று பிரச்சனையே காய்ச்சிட்டே இருக்கும். சில நாள் சௌகரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏற்ற இறக்கம் காணப்படும் ஒரு மாதமாக இந்த மாதம் ஆரோக்கிய சூழ்நிலை இருக்கு. பெண்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமுடன் இருக்கவும். ஏன்னா சுக்கரன் ராகு இணைவு பெண் அப்படின்றது சுக்கரன் என்றது பெண் கிரகமாக இருக்கிறதுனால அது ராகுவோட சேர்ந்து 10 இடத்துல இருக்கிறதிலும், அதுக்கப்புறம் 8 சூரியனுடன் சேர்ந்திருக்கிறதுனாலையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது ஏற்படக்கூடும். அதே மாதிரி உங்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து ஷோல்டர் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கவும். கன்னி ராசியில அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தின் 2 பாதங்களும் உங்க ராசியில இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பிறக்கும் போது சூரியனோட தசாபக்தியில பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய் முடியும் தருவாயோ இல்ல ராகுக்கு தசை நடந்துருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா தொழில்கள் அபரிவிதமாக இருக்கும். அதாவது கன்னி ராசியில உத்தரம் நட்சத்திரம் பிறந்தவங்க தொழில் என்ன தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு இது இந்த மாசம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாதம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய இல்லை கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
துர்கை வழிபாடு இல்ல காளிகாம்பாள் வழிபாடு, இந்த இரண்டு வழிபாடுகளை உங்க மனசை செலுத்துங்க. இந்த மாசம் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா அமையக்கூடிய வழிபாடா இந்த வழிபாடுன்றது இருக்கும். கன்னி ராசியில ஹஸ்தம் நட்சத்திரம் பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ராகுதசை நடக்கக்கூடியவங்களுக்கும் சரி இல்ல சந்திரதசை முடிவில் இருக்கவங்களும் சரி மனக்குழப்பங்கள் அப்படின்றது அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில கவனம்ன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னாலும் ஒரு டைனமோலே இருப்பாங்க, நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லையா, இல்ல இந்த உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகம் போகலாமா இப்படின்ற சில குழப்பங்கள்ல அவங்களுடைய வந்து இந்த மாசம் கழியக்கூடிய அமைப்பு அப்படின்றது உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் செய்யக்கூடிய செய்கின்றது உங்களுக்கு விசேஷ பலனையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாயும் சரியாக அமையக்கூடிய வழிபாடா இந்த வழிபாடுன்றது அமையும். கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை குரு தசையா இருந்தால் நட்பு வட்டத்திலும் சரி மனைவி வழியும் சரி உறவினர்கள் வழியிலும் சரி பலவித நன்மைகளை காணக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதாவது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்பப்ப சோர்வு அப்படின்றது ஏற்படும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகள் அப்படின்றது தோல் அரிப்பு இல்ல தோல் அப்ப தடிச்சா வீங்கிறது, சோ இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் காணக்கூடிய மாதமா இருந்தாலும் மொத்தத்துல சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு மகிழ்ச்சி அதிகமான மகிழ்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்ய வேண்டியது செஞ்சு உங்களுடைய பலனை அதிகமாக பண்ணுங்கள். நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடும் இந்த வழிபாடு செய்யறதுனால. கன்னி ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு செய்ய வேண்டியது செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வாழ்வுல பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வழிபாடா அமையும். நன்றி, வணக்கம்.